சமீப காலமாக செய்தி ஊடகங்களில் பரவலாக பேசப்படுற வார்த்தை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். 2016 ஆண்டு செப்டம்பர் 11-18 ஆகிய தேதிகளில் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பூஞ்ச், ஊரி மாவட்டங்களில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம இந்திய இராணுவத்தினர் செப்டம்பர் 29, 2016 பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஆக்கிரமிப்பு இடங்களான கேல், லிபா, பீமர் ஆகிய இடங்களில் தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதலில் 38 தீவிரவாதிகள், 2 பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த தாக்குதலோட வீடியோ பதிவு சமீபத்தில் இந்திய ஊடகங்களில் வெளியிடப்பட்டு பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னா என்ன? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்றது தீவிரவாதிகள் யார் என்பதை தெளிவாக இனங்காணப்பட்டு அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது தான் இந்த தாக்குதலின் சிறப்பம்சமே. இதற்காகவே ஸ்பெஷல் கமாண்டோ படைகள் பயன்படுத்தப்படுது. சின்ன பிசிறு கூட இல்லாமல் துல்லியமாக இலக்கு அளிக்கப்படுறது தான் இந்த தாக்குதலின் வேலை. நாட்டோட பாதுகாப்புக்கு ஹை அலர்ட் ஏற்படும் போது தான் இந்த தாக்குதல் நடத்தப்படுது. உளவு பிரிவு கொடுத்த தகவலின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த தாக்குதல் நடத்தப்படும். இதில் உள்ள சிறப்பு கமாண்டோ படை வீரர்கள் தீவிர பயிற்சி பெற்றவர்களாக இருப்பாங்க. 365 நாளுமே அலர்ட்டாக இருக்கக்கூடிய படை வீரர்கள் இவங்க. அதிநவீன ஆயுதங்கள், இரவில் தெரியக்கூடிய நைட் கிளாஸ், புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுன்னு ரொம்ப ஹைடெக்கான கமாண்டோ படை வீரர்கள் இவங்க. தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு நாள் இல்லை 2 நாளைக்கு முன்னாடி தான் பிரதமர், இராணுவ தளபதி, பாதுகாப்பு ஆலோசகர் கொண்ட உயர்மட்ட குழு முடிவெடுக்கும். உடனே கமாண்டோக்களுக்கு தெரிவிக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்படுற இடம், எவ்வளவு நேரம், எவ்வளவு தூரம், எத்தனை பேர் அங்கே ஊடுருவி இருக்காங்க அப்படின்ற தகவல் கொடுக்கப்படுது. அதிகாலையில் தாங்க பெரும்பாலும் தாக்குதல் நடத்தப்படும். தாக்குதல் நடத்த போகிற இடத்துல ஹெலிகாப்டர் மூலமோ பாராஷூட் மூலமோ வீரர்கள் எல்லையில் இறக்கிவிடப்படுவாங்க. 2 அணிகளாக பிரிஞ்சு தாக்குதலை தொடருவாங்க. ஒரு அணி ஆயுதங்களை வச்சு தாக்குவாங்க, மற்ற அணி தீவிரவாதிகள் தப்பிக்காமல் இருக்கிறதுக்கு முகாமை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்துவாங்க. இதில் என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னா, இந்த தாக்குதலில் பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. தாக்குதல் நடத்த போகிற இடத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள மக்களை அப்புறப்படுத்திட்டு தான் இந்த தாக்குதல் தொடரப்படும். இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் பல இடத்துல இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடைபெற்றிருக்கு. எடுத்துக்காட்டாக இஸ்ரேல், ஈராக் மேல் நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை உதாரணமாக சொல்லலாம்.